வழிபாடு செய்வது எப்படி அப்படின்னு கேட்பார்கள். குங்குமம் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும், மாதுளம் பழம் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். அந்த மாதுளம் பழத்தை பிரிச்சுடணும், உள்ளுக்குள்ளே முத்தாக இருக்கும், அந்த முத்துகளை எல்லாம் உதிர்த்து தேன் அல்லது கற்கண்டு கலந்து துர்கைக்கு படைத்தீர்கள் என்று சொன்னால் வழி வழியாக இருக்கக்கூடிய மூதாதையர்கள் செய்த தவறுகள் உங்களை தொடர்ந்து கொண்டே வரும். இது ஏன் சார், நான் தப்பு செஞ்சால் என்னை தொடர்ந்தால் பரவாயில்ல, மூதாதையர்கள் செய்கின்ற தவறுகள் எல்லாம் என்னை ஏன் தொடர வேண்டும் அப்படின்னு கேள்வி வரும். இப்போ எங்கள் தாத்தா சம்பாதிச்சு வச்சார், அந்த சொத்தை நான் எடுத்துக்கிறேன் இல்லையா, அதுபோல் அவர் செய்த பாவங்களையும் நான் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அது மாதிரியான தருணங்களில் அந்த பாவங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் மாதுளம் பழம் இருக்கு இல்லையா, அதை முழுமையாக கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முத்துகளை எடுத்து தேன் அல்லது கல்கண்டு கலந்து துர்கைக்கு படைத்தால் முந்தைய வினை கழிந்து போகும். இடர்தரு தொல்லை இனிமேல் இல்லை என்றவள் காத்திடுவாள், சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடுவாள், கங்கணபாணியன் கதிர்முகன் மேனி காட்டினம்மை காத்திடுவாள். இந்த துர்க்க நிவாரண அஷ்டகம் என்றொரு அஷ்டகம் இருக்கும், அந்த அஷ்டகத்தை படித்தால், அதுவும் ராகுகால நேரத்தில் படித்தால் நிச்சயமாக செல்வ செழிப்பு கூடும், துன்பங்கள் தொலைந்து போகும். துன்பம்னு நான் சொன்னேன் இல்லையா, அது உறவுகளால் வரும், நண்பர்களால் வரும். இந்த இரண்டிலிருந்தும் காக்கக்கூடியவள், வல்லமை பொருந்தியவள் துர்கை.